ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. தவம் இருப்பவர்கள் நீண்ட நேரம் தன் பசியை பொருட்படுத்தாது மிகுந்த உறுதியோடும் ஆற்றலோடும் இருப்பார்கள். ஆனால் அந்த ஆற்றலை விட சிறந்தது அன்னதானத்தினால் ஒருவர் பசியை போக்குவது. தவம் செய்பவரை விட தானம் செய்பவரே சிறந்தவர். ஆக ஈகையே நன்று என்கிறார் வள்ளுவர் இந்த குறளில். அப்படிப்பட்ட ஈகையை தானத்தை செய்தவர்தான் நம் கூரத்து ஆழ்வான். கூரத்தாழ்வான் என்றாலே அன்னதானம். ஆழ்வானின் பெயரை உச்சரித்தாலே அன்னதானம்தான் அனைவருக்கும் நினைவில் வரும். கூரம் என்கிற சிற்றூரிலே உயர்ந்த குடியிலே பிறந்திருந்தாலும் எந்தவித செருக்குமின்றி ஏழை எளியவர்களுக்கு 24 மணி நேரமும் தன்னுடைய திருமாளிகையில் அன்னதானம் செய்வதையே தலையாய தொண்டாக கொண்டிருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த ஆழ்வானின் பரம்பரையிலே உயரிய குலத்திலே தோன்றிய ஸ்ரீமான் டிரஸ்டின் நிறுவனரான ஸ்ரீ பராசர பத்ரிநாராயண பட்டர் சுவாமியும் அன்னதானத்தையே தலையாய தொண்டாக தொடர்ந்து செய்து வருகிறார். கூரத்தாழ்வான் தன் திருமாளிகையில் செய்த அன்னதானத்தை ஸ்ரீமான் டிரஸ்டில் வாலண்டியர்ஸை கொண்டு கிராமங்கள் தோறும் செய்து வருகிறார்கள். கூரத்தாழ்வானின் திரு அவதார தினமான தை ஹஸ்தத்திலும் இந்த அன்னதானமானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கிராமங்களில் மட்டுமின்றி அநாதை இல்லங்கள், விழியிழந்தோர் பள்ளி மற்றும் முதியோர் இல்லங்களிலும் அன்னதானம் செய்யப்பட்டது. தொண்டிலே தொடர்ச்சி மிக முக்கியம். அதுபோல தொடர்ச்சியாக இந்த அன்னதான தொண்டை செய்து வருகிறார்கள் ஸ்ரீமான் டிரஸ்டில்.